ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் டாப் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் இதோட அளவுகளை நான் கட்டிங் வீடியோலாம் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் இதில் ஒரு லாங் டாப் எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கறத வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நெக்குக்கு எல்லாத்துக்குமே கேன்வஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேன்வஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு வந்து அந்த நெக்லைனில் இந்த நெக் பீஸை வச்சு நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து சுற்றி பின் பண்ணிக்கிறேன் பிக்னஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நான் இதில் நெக் பேட்டர்ன் மடிக்கிறது ரெண்டு முறையாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் பேக்குக்கு ஒரு மாதிரியும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் முதல்ல ஃப்ரண்ட் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்ச் வந்து இருந்து கேப் இருக்கணும் ரொம்ப ஒட்டி வந்து கட் பண்ணக்கூடாது மிச்சம் இருக்கிற துணியை அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கழுத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக திரும்பும் இப்போது இந்த பின்னை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை உள்பக்கமாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அழகாக இதுக்கு மேலேயே நல்ல எட்ஜாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே தையல் போட ஆரம்பிங்க நல்லா வரும் சூப்பராக வந்திருக்கு இப்போது உள்பக்கமாக இருக்கிற பீஸை நம்ம மடித்து தைக்க போகிறோம் அதுக்கு கேன்வஸ் மேலே படாமல் நீங்கள் அங்கங்கே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க ரவுண்ட் நெக் அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா சுருண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அங்கங்கே கட் பண்ணி மடித்து திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இது தச்சு முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஹெம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மெத்தடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும் நல்ல ப்ரொஃபஷ்னலாக தைக்கிறவங்க இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க நார்மலாக நம்ம துணி வச்சு திருப்புறதை விட கேன்வஸ் வச்சு திருப்பினோம் அப்படின்னாக்கா நெக்கு வந்து நல்ல க்ரிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பேக் பீஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கும் நான் வந்து நெக்லைனில் கேனஸ் வச்சு வச்சிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான் அதனால் ரெண்டு நெக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் வந்து அதே சேம் தான் கேன்வஸில் படாமல் இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மடித்து பிஃபோராகவே வந்து தச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சுற்றி தச்சி அடித்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த நெக்குக்கு மேலே இந்த நெக் பேட்டனை எடுத்து வச்சு பின் பண்ணிவிடுங்க சேம் அதே மெத்தட் தான் பின் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து நாம் தச்சு திருப்ப போகிறோம் இந்த மாதிரி தைச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் அர்க்கத் மாதிரி போட்டு விட்டுறங்க போட்டு விட்டுட்டு பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பேக் பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டாக எப்படி திருப்புறது அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி தச்சு பேக் பீஸில் தச்சு வச்சுருங்க அதை அப்படியே எடுத்து மடித்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸை எடுத்து அந்த ஷோல்டருக்கு மேலே வச்ச திருப்பினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து உள்ளே தள்ளி வச்சுருங்க உள் பக்கமாக தள்ளிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கும் அழகாக இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க அப்போ தான் வந்து ஷோல்டர் வந்து க்ரிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வெயிட்டுமே ஷோல்டரில் தான் இருக்கும் இப்போ வந்து மறுபடியும் வந்து அடுத்த ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த கழுத்து பீஸை ஃப்ரண்ட் சைடு வந்து தள்ளிடுங்க தள்ளிவிட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்து அந்த பேக் பீஸோட ஈவனாக வச்சுட்டு ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நெக் பீஸ் வந்து கரெக்டாக நிற்கும் ஷோல்டரும் வந்து நமக்கு க்ரிப்பாக கிடைக்கும் அழகாக ஈவனாக அந்த தையல் அந்த பேக் சைடு போட்டிருந்த அந்த தையலுக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அந்வனாக வராமல் கரெக்டாக வரும் நெக் பீஸ் வைக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஒரு பர்ஃபெக்டான நெக்கு வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பிஸுமே வந்து வெளியில் தெரியாது இந்த மாதிரி அடிச்சு திருப்பும்போது அவ்வளோதான் ஷோல்டர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஷோல்டருக்கு மேலேயே மடிச்சு வச்சுட்டு ஒரு தையலை வந்து போட்டு பேக் சைட் திரு மேலே உள்ள பீஸையும் திருப்பி உள்பக்கமாக வச்சு தையல் போட்டுக்கணும் அவ்வளோதான் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஷோல்டரில் எந்த ஒரு பீஸுமே தெரியல இப்போ நாம் கை ரெடி பண்ணிக்கலாம் கை வந்து நம்ம ஒரு டிசைனர் ஸ்லீவ் தான் வைக்க போகிறோம் பஃப் ஸ்லீவு அதுக்கு வந்து நான் கீழே உள்ள பேண்ட்லேயும் நான் கேன்வஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட உயரம் வந்து நான் மூன்று இன்ச்சு வச்சேன் மூணு இன்ச்சுக்கு கேன்வஸ் கட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டாம் மடித்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமுமே வைக்கலாம் ஏன்னா இதை வந்து உள் பக்கமாக மடித்து தான் அடிக்க போகிறோம் அதனால உங்களுக்கு எது கைவாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் வச்சு நீங்கள் ஃப்ரில் வச்சுக்கலாம் நான் அங்கங்கே வந்து அர்காத் பண்ணி விட்டுருக்கேன் அந்த இடத்த கரெக்டாக மேட்ச் பண்ணி நான் வந்து ஃப்ரில் வைக்க ஆரம்பிச்சுடுவேன் ஃப்ரில் வைக்கும்போது கீழ் பக்கத்தில் எந்த பொசிஷனில் வந்து ஃப்ரில் வைக்கிறோமோ மேல் பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் வந்துட்டு ஃப்ரில் வைக்கணும் அப்போ தான் பஃப் வந்து ரொம்ப நல்லா வரும் ரெண்டும் ஒரே பக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த பஃப் வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுருக்கு வச்சுக்கணும் சுருக்குக்கு எந்த விதமான அளவும் கிடையாது இப்போ ஆப்போசிட்டில் இதை மடிச்சிடுங்க மடிச்சுட்டு நல்ல நகத்தை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து படிமானமாக கிடைக்கும் இது அழகாக அந்த காலிஞ்சு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிற்கிறதே தெரியும் அதை அப்படியே மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணுறது இதோட கட்டிங்கும் நான் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு கட்டிங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போயிட்டு பாருங்கள் இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த ஸ்லீவ் ரெண்டத்தையும் ட்ரெஸ்ஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸில் இப்போது ஜாயின் பண்ண போகிறேன் நான் சென்ட்ரு பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் சென்ட்ரு வந்து இது ரெண்டத்தையும் சேர்த்து ஈவனாக வச்சுட்டு நடுவில் அர்காத் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சென்ட்ரு கிடச்சிடும் அந்த சென்டரு நீங்கள் தச்சு வரும்போது ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வரா மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி வச்சு தைக்க ஆரம்பிச்சுருங்க அங்கங்கே அர்க்காத் இருக்கும் ஸோ பாடியோட பார்ட்லேயும் வந்து நான் அர்க்காத் பண்ணி வச்சுருப்பேன் ஸ்லீவ் பார்ட்லேயும் நான் அர்க்காத் பண்ணி வச்சுருப்பேன் உங்களுக்கு எந்த பீஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் சப்போஸ் வந்து ஏதாவது ஒன்று அளவுகள் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த அர்க்காவு வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அர்க்கவுத் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிடும் பஃப் வந்து நான் எதுலேருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் பஃப் வந்து ஒரு மூன்றரை இன்ச் அளவுக்கு வந்து மார்க்கிங் கொடுத்துக்கோங்க அந்த மார்க்கிங்கில் இருந்து நீங்கள் சுருக்கம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க சென்ட்ரில் நம்ம அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த அர்காத் வரைக்கும் ஒரு பக்கமும் அர்காத்தில் இருந்து அடுத்த மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு பக்கமும் வந்து நீங்கள் சுருக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பாக வராது கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தாவே உங்களுக்கு வந்து பப் ஸ்லீவ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் அவ்வளோதான் நான் வச்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்து இது க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலேயே நான் இன்னொரு ஸ்டிச்சஸும் வந்து போட்டுக்கிறேன் ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயிண்டிங் சைட் ஜாயின் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து கம்பல்சரி போடணும் நீங்கள் ஓவர்லாக் பண்ணல அப்படின்னாலும் அந்த ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பஃப் சூப்பராக வந்திருக்கு இது வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ரொம்ப கிரிப்பான கிளாத் கிடையாது அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பஃாக தெரியல பட் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த மூன்றரை இன்ச்சை அடுத்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நான் இந்த பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்னதாக சுருக்கம் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சுருக்கம் வைக்கும்போது மட்டும் பெருசு பெருசாக வச்சிடாதீங்க இந்த மாடல் ஸ்லீவுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வராது அவ்வளோதான் முடிச்சிட்டேன் இதுக்கும் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஷோல்டர் ஸ்லீவ் எல்லாமே வந்து எந்தளவுக்கு அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸ்கர்ப்பாட்டுக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸை எடுத்துட்டு நான் நீட்டமாக ஒரு ஓட்டுத்தையல் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஓட்டுத்தையல் போட்டு முடிச்சுக்கோங்க முடிக்கும் முடிக்கும்போது நூல் வந்து நல்லா விட்டு கட் பண்ணுங்க அந்த நூலுக்கு உள்ள ஒரு ஊசியை வச்சு அந்த நூலை ரெண்டாக பிரிச்சிருங்க இந்த மாதிரி ஊசி வச்சு ரெண்டாக பிரித்து எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போது அந்த ஒரு நூலை பிடிச்சிட்டு நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சுருக்கம் வரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய டிசைன்ஸ் கூட நம்ம பண்ணலாம் ஃப்ராக்கு இந்த மாதிரி நெட் ஐட்டம்ஸ் தைக்கும்போது கூட நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தச்சோம் அப்படின்னா நமக்கு சுருக்கம் வைக்கிறது பிரச்சனையாக இருக்காது நிறைய டிசைனர் குர்த்தீஸில் எல்லாமே இந்த மாதிரி மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களும் ஃபாலோ பண்ணி தைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஹிப் அளவு வந்து பதினெட்டரை இன்ச்சு வந்து தேவைப்படுது நான் இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அளந்து பார்த்து இப்போ நான் அளந்து பார்த்தா எனக்கு வந்து பதினெட்டு இன்ச்சு வந்து கரெக்டாக வந்திருக்கு இதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு நான் ரெண்டு பார்ட்டும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் அதை பாடி பார்ட்டோடு வந்து ஜாயின் பண்ண போகிறேன் இதுக்கும் நம்ம வந்து ரெண்டு ஸ்டிச்சிங் வந்து போடணும் அப்போ தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும் அது கூட ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அழகாக இன்னொரு பக்கமும் நாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம் சைடு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீவோட கீழ் ரவுண்டு வந்து ஆறு இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு அளவு பிடிச்சி நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச்சிங்கும் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பாட்டமாக மடித்து தைச்சிக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு இதை ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம் அழகாக இந்த மாதிரி வச்சுட்டு ஈவனாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அந்த இன்ச் அளவு வந்து மாறவே கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் லுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோட கட்டிங் வீடியோ முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது வரைக்கும் மற்றும் ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்